காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணி எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற ஆட்களை தான் தலைவராக போடுவாங்க. ஈவிகே சொல்லுங்க ஒன்று இருக்காரு, ஜெயலலிதா திட்டிட்டு இருக்காருன்னா அடுத்த கூட்டணி ஏடிஎம் கூட போகுதுன்னா ஈவிகே சொல்லுங்க தூக்கிடுவாங்க, தங்கபாலை தூக்கி போட்டுருவாங்க. இது பல காலமாக நடந்திருக்கு. இணக்கமாக இருக்கணும், இணக்கமாக இருக்கணும். நம்மளுக்கு ஏஎஸ் அழகிரி கிட்டத்தட்ட திமுகக்காரராக மாறிட்டார். இந்த மாதிரி எம்பி சீட்டு வரப்போ தான் இவங்க ஏதாவது இதாக பார்க்க முடியும். மாநில தலைவர்கள் அந்த அடிப்படையில் ஒரு டக்குன்னு கழட்டிட்டு மாத்துறாங்க. மாத்தினோடனே இங்கே அதிமுகவில் புரிஞ்சினாங்க, இனி அடிமை சாசனம் திமுக எழுதி கொடுத்துட்டா அப்படின்னோடனே எடப்பாடி தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை. அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணியிருந்தார். சரி, ஏதாவது மானரோசை இருந்து வருவாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, இவங்களுக்கு அந்த மானரோசெல்லாம் கிடையாது, ஏழு கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க போல அப்படின்னால இல்லை அப்படின்ற அவர் எழுதி விட்டார், அவர் பேசிட்டார். எப்பவுமே காங்கிரஸ்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. இந்த தடவை அது நடக்கும். ஏன் நடக்கும் அப்படின்றனா, ஏழு தொகுதி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, ஏழு தொகுதியும் இவங்களுக்குரிய தொகுதி கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா, ஏழு தொகுதியும் இவர்களுடைய தொகுதி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குற தொகுதியில் நின்னா யார் நிற்கணும்னு ஒரு சண்டை வரும், யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு ஒரு சண்டை வரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் காங்கிரஸ்குள்ள இனிமேல் வெடிக்க போகுது. எதை கணிக்கணும், யாரை? ஏங்க, நீங்கள் உங்கள் கட்சியிலேயே தொழிலாளர் அணி இருக்குது, கூப்பிட்டு ஒரு உங்கள் ஏரியாவில் ஆட்டோ ஓட்டுற பெண் ஓட்டுநர் யார் அந்த கூட்டுவப்பா, இந்த காருக்கு 10 ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம், தெரியும்ல, ஒரு 10 ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம். அவங்க பொழைப்பாங்க, உண்மையிலேயே பொழைப்பாங்கல்ல, கண்டிப்பாக. இது என்ன சரி, இந்த அம்மா தான் உண்மையிலேயே கோடியில் ஒரே டிரைவரானு நான் போய் செக் பண்ணால், 91 ஜெயலலிதா காலத்தில் மார்த்தாண்டன் டு திருநெல்வேலிக்கு ஒரு அம்மா வண்டி ஓட்டியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 5 குழந்தைங்க, அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட வந்துக்கிறாங்க, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. அரசு பஸ்ஸு வந்து இந்த மாதிரி லோக்கல் கிடையாது, ஓட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. அப்போ 91 எங்கே, 2024 எங்கே? அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருனா, இவங்க கூப்பிட்டு டார்ச் லைட் சின்னத்தில் 2 தொகுதி கொடுப்பாங்கன்னு, நல்லா கொடுப்பாங்க, நீ வேணா வா டார்ச் லைட் அடி, காலையில் சூரிய வெளிச்சம் வரட்டும், எது வெளிச்சமாகுதோ நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னா, சூரியன் தானே வெளிச்சமாகுது, அப்போ சூரியன்லேயே நில்லு அப்படின்றாங்க. தென் சென்னை தொகுதி கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், கொடுத்து சூரியனில் நில்லுன்னு வாங்க. இல்லையா, காங்கிரஸ் கையில் கொடுத்துருவாங்க உன் கோட்டா. அவரை கூப்பிட்டு நீ டார்ச்சில் நிற்க வைக்கிறியோ, கையில் நிற்க, உன் பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துங்கன்றவாங்க. இவரும் போயிட்டு டார்ச்சில் நின்று என்ன ஆவான்னு தெரியல. இதுதான் நல்ல செய்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சவுக்கு இணையதளத்தின் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காங்கிரஸின் தலைமை மாற்றப்பட்டது, கடந்த சனிக்கிழமை இருவந்த சம்பவம் நடந்துச்சு. அதற்கு காரணமாக சொல்லப்படுவது வந்து, அதுக்கு பின்னால் இருப்பது வந்து, ஜோதிமணி அவர்கள் வந்து குற்றம் சாட்டப்படுகிறார். அழகிரி அவர்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங்கில் நடந்த ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக மாறியிருக்கு. அவரை வந்து செந்தில் பாலாஜியோட ஒப்பிட்டு பேசினது, அந்த 10 கோடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டது, புடவை இது 2 புடவையும் ஜாக்கெட்டும் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கட்சியிலேருந்து இப்போ நீங்கள் எவ்வளோ கோடி வச்சுருக்கீங்க தெரியுமான்னு கேட்ட கேஎஸ் அழகிரி கேட்ட விஷயங்கள், அப்புறம் செல்வ பெருந்தகிட்ட வந்து ராகுல் காந்தி பேசின விஷயங்கள்னு சொல்லி, இதுதான் கேஎஸ் அழகிரியின் மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னால் திமுகவும் இருக்குன்ற விஷயமும் சொல்லப்படுது, உண்மைதானா? இது வந்து இது ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணி எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற ஆட்களை தான் தலைவராக போடுவாங்க. ஈவிகே சொல்லுங்க ஒன்று இருக்காரு, ஜெயலலிதா திட்டிகிட்டு இருக்காருன்னா அடுத்த கூட்டணி ஏடிஎம் கூட போகுதுன்னா ஈவிகே சொல்லுங்க தூக்கிடுவாங்க, தங்கபாலை தூக்கி போட்டுருவாங்க. இது பல காலமாக நடந்திருக்கு. இணக்கமாக இருக்கணும், இணக்கமாக இருக்கணும். நம்மளுக்கு ஏஎஸ் அழகிரி கிட்டத்தட்ட திமுகவாக மாறிட்டார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ள சண்டை, சீட்டு கேட்டார், அதான் சொல்ல வரேன், இவங்களுக்குள்ள சண்டை யார் விசுவாசியாக இருக்கணுன்றதில்ல. அதில் இவர் மிஞ்சிட்டார், யார், நம்ம செல்வ பெருந்தகிரி. அவங்க வந்த ரூட் வேறு, காங்கிரஸ்காரெலாம் கிடையாது. அவர் புதிய புரட்சி பாரதம், புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரிலாம் வந்தவர். இவர் காங்கிரஸ்காரர் கிடையாது. நடுவில் பகுஜன் சமாஜ்லாம் இருந்தார், அங்கே போயிருந்தார். ஆ, பகுஜன் சமாஜ் தலைவர் ஆன அப்புறம் தான் அந்த லாஸ்ட்டாக அங்கேருந்து இங்கே வந்து சேர்ந்தார். அதனால் அது ஒரு பார்ட்டு. இவர் வந்து கேஎஸ் அழகிரி ஆரம்பத்தில், இவர் பீட்டர் அல்போன்ஸ் இவங்களாம் தலைவராக வேண்டியது, கேஎஸ் அழகிரி பா சிதம்பரம் ஆதரவாளர் அப்படின்றதுனால அந்த செல்வாக்கில் அவர் உள்ளே வந்துட்டார். இவங்க மாவட்டத்திலேயே சிதம்பரம் மாவட்டத்திலே சுதர்சன் ஆட்சி பண்ணிருக்காரு, ஆக சிறந்த அறிவாளி, ஒரு நல்ல அணுகக்கூடியவர். இந்த பிரச்சனையிலேயே அவர் ஓரம் கட்டப்பட்டு தான் இருக்காரு, சிதம்பரம் அவருடையது. இதுக்கு பிறகு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. 2019 வராரு அவர் அழகிரி, அவருக்கு மாற்றே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஓடுது. ஏன்னா அதிமுக திமுக ஆட்சி மாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கண்டிஷனில் தான் அவங்க ஜோதிமணி இவங்கெல்லாம் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க, சீட்டை கொடுத்தா பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்தவொன்னே அவங்க செந்தில் பாலாஜி கூட கூட்டணியில் தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அந்த அம்மாவுக்கும் பிரச்சனை ஆகுது. அவங்க வந்து ராகுலோட டைரெக்டாக லிங்கில் இருக்கவங்க, இந்த ஜோதிமணி மாணிக் தாகூர்லாம் ராகுலோட லிங்கில் இருக்கும், அவர் கண்டெடுத்த முத்துக்கள். இதில் ஜோதிமணியுடைய ஆட்டிடியூடு எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. தலைவராக வர்றதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க,
ஜோதிமணி ட்ரை பண்ணது, கட்சியில் ட்ரை பண்ணது ஆளே இல்லை, மாணிக் தாகூர் ட்ரை பண்ணது, கார்த்திக் சிதம்பரம், டாக்டர் செல்லகுமார், கார்த்திக் சிதம்பரம் வந்து அவங்க மன்னர் பரம்பரை இல்லை, எப்படி உதயநிதி அந்த மாதிரி அவர் காங்கிரஸுக்கு அவர் அப்படியே உக்காந்துட்டுனா அப்படின்ற ஒரு மாதிரி அந்த தொழில் தான் எல்லாரையும் அட்டன் பண்ணுவார். அப்படி அட்டன் பண்ணும் போது தான் கே ஆர் ராமசாமின்னு ஒரு பெரிய தலைவர், சிதம்பரத்துடைய தீவிர ஆதரவாளர், முன்னாடி சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் போன எலெக்ஷனில் இவங்க பண்ண கொளறுபடியில் அவருது மிஸ் ஆகிடுச்சு. அவர் வந்து இவங்க பண்ணுறது தாங்க முடியாமல் அவர் லைட்டாக அந்த கோஷ்டி விட்டு வெளியில் ஓடுறாரு. அவர் நம்மளை மரியாதையெல்லாம் நடத்துகிறாரு அப்படி மிஸ்டர் ராமசாமின்னு கூப்பிட்டா அவரை வந்து ஐயா தான் எல்லாம் கூப்பிடுவாங்க, அவ்வளோ பெரிய தலைவர் அங்கே. அதுக்கப்புறம் அழகிரியும் அந்த இதே மாதிரி பிரச்சனை வந்தோன்னா அவரும் வந்து சிதம்பரம் கோஷ்டி விட்டு வெளியே வர்றாரு. இவங்க எல்லாம் கார்த்தி சிதம்பரம் அந்த பேசுகிறாருல்ல ராகுலோட மோடி பிரபலமானவர், அப்புறம் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் பாருங்கள் அது இதுன்னு அவர் பண்ண கூத்துக்கள்லாம் தெரியும்ல, அதனால அவர் கட்சி அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கைன்றாங்க, கட்சி விட்டு நீக்கணும் பண்ணுறாங்க. இதில் சிதம்பரம் டீம் வந்து இவர் மேலே இவங்க அழகிரி மேலே ஒரு இது வருது கோபம். இதுக்கு நடுவில் செல்வ பெருந்தகை உள்ளே பூந்து வெளியில் வராரு, டெல்லியிலையும் தனக்கு வேண்டிய ஆளில் பிடிக்கிறாரு, இங்கேயும் சிதம்பரம் கோஷ்டி தான் அவர். எல்லாத்துக்கும் மேலே திமுகவில் நீங்கள் வந்து திட்டு அப்படின்னா திமுகனோட இவர் பயங்கரமாக இறங்கி திட்டுவார். கவர்னர் திட்டுனா இவர் இன்னும் ஒரு படி மேலே போய் திட்டுவார். பார்த்துருப்பீங்க சட்டமன்ற இதிலெல்லாம் ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசி, அப்போ நம்மளுக்கு ஏற்ற ஆள்றாங்க. இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படியே போய்கிட்டு இருக்குது. டெல்லியில் 16 சீட்டு பட்டியல், அந்த உத்தேச பட்டியலும் 21 கொடுக்குறாங்க, 16 கேட்கலாம் 14 கேட்கலாம்னு வர்றாங்க, கடைசியில் 12. இவங்க 5-6 மேலே கொடுக்குற ஐடியாவில் இல்லை, ஏன்னா 30 நுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதான் 30 தொகுதிகளும் உதயசூரியன், மீதி 9 யாருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போது இந்த பிரச்சனை முட்டிகிட்டு இருக்கும்போது அழகிரி கொஞ்சம் டைட் பண்ணுறாப்புல, அப்போ இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சரியான ஆள் யாருன்னு இந்த நேரத்தில் தான் அந்த கூட்டம் நடக்குது. அதில் மாநிலம் தழுவிய பொதுக்கூட்டம் போடணும்னு பேச்சுவார்த்தை வரும்போது விஜய் வசந்த் வந்து கன்னியாகுமரியில் நம்ம நான் ஃபுல் செலவு ஏற்றுக்கிறேன்றாரு. இல்லை இல்லை, ஒரு மையமான இடத்துல நடத்தணும் அப்படின்னு பேசும்போது திருச்சி மதுரை எங்கேயாவதுனா சரி திருச்சியில் எங்கே போடலாம் அப்படின்னா சரி எல்லா எம்பிகளும் ஃபண்டு கொடுங்க அப்படின்றப்போ இந்த அம்மா தான் முதல்ல வாய் விட்றாங்க. யார்கிட்ட கொடுக்கணும்? தலைவர்கிட்ட தான். தலைவர் நம்பகத்தன்மை வாய்ந்தவர் இல்லை அப்படின்றப்போ தான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அந்த ஜூம் மீட்டிங்கில் நடக்குது. அஜய்குமார் இருக்கார், மேல்நிலை பார்வையாளர் சிதம்பரம் இருக்கார், மூத்த தலைவர், அவங்க எதிரிலே திட்டுறாங்க. இவர் பயங்கரமாக திட்டுறாரு, திருப்பி உன்னை பற்றி தெரியாதா, உன்னால தான் செந்தில் பாலாஜி கூட தகுறாரு, திமுகவுடைய கூட்டணியே முறிகிற அளவு போச்சு, உன்னுடைய தனிப்பட்ட இதில் நீ எப்படி வந்த, நீ எப்படி இருக்க அப்படி இப்படின்னு இது எல்லாமே அஜய்குமார் மூலமாக ராகுல் போது இந்த அம்மாவும் ராகுல்கிட்ட இது பண்ணுறாங்க. சிதம்பரம் பார்த்துன்னு இருக்கார், மாநில தலைவர்கள் அந்த அடிப்படையில் மாத்தினோடனே இங்க அதிமுக புரிஞ்சுக்கினாங்க, இனி அடிமை சாசனம் திமுக எழுதி கொடுத்துட்டா அப்படின்னா எடப்பாடி தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை, அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணியிருந்தார். சரி, ஏதாவது மானரோசம் இருந்து வருவாங்க அப்படின்னு, இல்லை இல்லை இவங்களுக்கு அந்த மானரோசெல்லாம் கிடையாது, 7 கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க போல அப்படின்னால இல்லை அப்படின்ற அவர் எழுதி விட்டார், அவர் பேசிட்டார். இதுதான் நடந்தது. செல்வ பிரிந்துக்கான காரணம் இதுதான், கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. அதாவது இப்போ ஈவி கே சிலமன் எடுத்துக்கோங்க, பீட்டர் அல்போன்ஸ் எடுத்துக்கோங்க, தங்கபால தவிர மற்ற எல்லாருக்குமே இதுவாக இருக்கும். கார்த்தி சிதம்பரம் கூட என்ன அவர் வர முடியல, சரி நம்ம ஆள் ஒரு ஆள் வந்துட்டாப்லையே, வழக்கமாக நம்ம அடிமைகள் வச்சுருப்போம், அந்த மாதிரி போன தடவை அழகிரி நம்ம ஆள் தான் ரூட்டு மாறினார், இந்த தடவை இவரை கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்படி தான் அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். மொத்தத்தில் இது இப்படியே போகணும்னா அது எப்போவுமே காங்கிரஸ்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்காது, இந்த தடவை அது நடக்கும். ஏன் நடக்கும் அப்படின்றனா 7 தொகுதி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, 7 தொகுதியும் இவங்களுக்குரிய தொகுதி கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக 7 தொகுதியும் இவர்களுடைய தொகுதி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குற தொகுதியில் நின்னால் யார் நிற்கணும்னு ஒரு சண்டை வரும், யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு ஒரு சண்டை வரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் காங்கிரஸ்குள்ளே இனிமேல் வெடிக்க போகுது. 30 தொகுதிகளில் திமுக நிற்கிதுன்னு சொல்கிறீங்க, 9 தொகுதிகள் தான் கூட்டணிகளுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா, அப்போ 7 தொகுதிகள் காங்கிரஸுக்கு போயிடுச்சுன்னா மக்கள் நீதி மய்யம் தலைவர் வேறு 2 நாளில் நல்ல செய்தி வரும்னு வேறு சொல்லியிருக்காரு. அது என்ன பிக் பாஸ் பற்றி சொல்லியிருப்பாருங்க அவர், நீங்கள் வந்தால் பேர் கேட்டு பாருங்கள். அதுக்குன்னு லேட்டாக அடுத்த சீசன், அடுத்த சீசன் ஒரு சீக்கிரம் வரும் ஏதாவது சொன்னாரா தெரில. அவர் என்னங்க நடிகர்து பிக் பாஸ் இதுக்கு நடுவில் அரசியல் பண்ணுகிறாரு, எப்போவாவது இந்த மாதிரி சர்மிலா மாதிரி உலகத்திலேயே யாருமே ஓட்டாத ஒரு பஸ்ஸை ஒரு அம்மா ஓட்டிக்கிறாங்க, யாருமே பஸ் டிரைவரே கிடையாது, பெண் டிரைவர் யாருமே கிடையாது, அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த அம்மா வேலை கொடுத்தா வேலையை பார்க்கறத விட்டு கூட ஒரு ப்ரொமோட்டர் 2 பேர் இந்த மாதிரி தம்பிகளை கூப்பிட்டுங்க போட்டோ எடுத்துக்கினு அப்படி திரு அப்படி கீர் போடும்போது ஒரு ஃபோட்டோ, அப்படி அப்படி செய்து பார்த்து ஆறு நடிக்கும் போது ஒரு ஃபோட்டோ, அப்புறம் விஐபியில் கூப்பிட்டு வந்து
கனிமொழி, வானதி சீனிவாசன் எல்லாரும் கூட்டு வச்சுக்கிட்டு, நான் வேறு கனிமொழின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசனை சொல்லன்னு ஒருத்தர் கமெண்ட்டில், கனிமொழி அக்கா மட்டும் சொல்கிற வானதி தான் வானதி சீனிவாசன் சேர்த்து சொல்லிட்டேன். வானதி சீனிவாசனெலாம் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது. முன்னாடி பைக் ஏறவனாவது போயிருந்தான், உண்மையிலே கதை கந்தல் தான். அந்த மாதிரி நேரம் நல்லா ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன பண்ணால், பஸ்ஸை இங்கே ஓரங்கட்டு நிறுத்திக்கிது, நிறுத்திக்கிட்டு சான்றிதழ். அப்போ பஸ்ஸில் அவன் வேலைக்கு போகிறவன், இன்டர்வியூ போகிறவன், ஆஸ்பத்திரி போகிறவன், ஏதோ ஒரு வேலையாக போகிறவன், எல்லாம் இதுக்கு எல்லாம் நடுவில் தான் போகணும். பஸ்ஸு ஓனர் நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸு தெரியும்ல, ஆமாம், அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஓட்டிகிட்டு இருப்பான். ஏ வந்தாடா மயில் பின்னாடி வந்தாடா, ஓட்டுற ஓட்டுற ஓட்டுற, ஏமா இறங்க மாதிரி அந்த பாட்டி மேலே இறங்கல வச்சு படிக்கல, அப்படியே பிடிச்சி கீழே இறங்கம்மா சீக்கிரம் டக்குனா போ போவோம். இந்த போட்டிலாம் நடக்கும், நீ இதில் போயிட்டு இந்த வெள்ளம் பண்ணால் சர்க்குலேஷன் உனக்கு வருமானம் அடிப்படுதுல. அந்த அம்மாவும் பார்த்துச்சு, அந்த அம்மாவும் ஒரு பெண் கண்டக்டர், ஆமாம், லட்சம் கண்டக்டரில் அவங்க ஒரு ஆள். இவங்க வந்து உலகத்துலேயே இவங்க தான் டிரைவர், பெண் டிரைவர். அதனால் அந்த அம்மா கேட்டுருக்குது, ஏம்மா நீ பண்ணுற வேலைக்கு கலெக்ஷன் கொண்டு போய் ஓனர்கிட்ட கொடுக்க முடியுமா, என்னம்மா நீ பண்ணுறாங்க, ஆய் நீயா நான் என்ன நினச்சி, நான் எப்படிப்பட்ட ஆள், கோடியில் ஒரு ஆள், அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஓனர்கிட்ட போய் கேட்டால் யாருன்னா எவ்வளோ கிராண்டில் இருப்பான் அந்த ஆள். உனக்கு நான் வேலை கொடுத்தேனா, பஸ் ஓட்ட கொடுத்தனா, நீ என்ன உட்காந்து ப்ரொமோஷன் பண்ணுகிறேன் போமாகம்னு அப்படின்னு வெளியில் அனுப்பிச்சோன்னா, ஆ என்ன வந்து அதுதான் இருக்கான் நம்மளுங்க. சைக்கிள் ஓட்டினாலே ஒரு போலீஸ் அதிகாரி சைக்கிள் ஓட்டினால பெண் சிங்கம், தன் கையால் டோரை திறந்தார், தொப்பியை தன் கையால் எடுத்து வைத்து கொண்டார். என்ன என்ன மேடம் நீங்கள் எப்படி மேடம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் காலைல கிளம்பணுன்னு துப்பாக்கி எடுத்து நீங்களே வச்சுக்கலாம் மேடம், எப்படி மேடம் சாப்பாடு நீங்கள் கையில் எடுத்து நீங்களே சாப்பிட்றீங்களா மேடம், இப்படிலாம் பார்த்துறீங்களா. அவங்க உட்காந்து நான் வந்து என் வாழ்க்கையில் நான் காலேஜில் படிக்கும்போது பயங்கர ராக்கிங் பண்ணேன் இப்படிலாம், என்னையா வேலை, நீங்கள் உங்கள் வேலை செய்கிறீங்க நான் என் வேலை செய்கிறேன், இது மாதிரி தான் போலீஸ் அதிகாரி, சம்பளம் வாங்குகிற வேலை செய்கிற, ஐபிஎஸ் படிச்சிருக்க, அதுக்குரிய இதை கொடுத்துருக்காங்க, 10 அதிகாரி கட்டி மாய்க்கிற வேலை, அப்படி கட்டி மாய்ச்சி சாதாரணமாக போய் இலங்கையில் நடக்கிற குண்டு வெடிப்பை கூட தீவிரமாக கண்காணிச்சு இங்கே உளவு சொன்ன அதிகாரிகள் இருக்கிற நாடு, நீ உக்காந்துக்கிட்டு ஜீப்பில் போகிறத விட்டு ட்ராக் போட்டுக்கிட்டு சைக்கிளில் போய்கிட்டு அங்கே போயிட்டு பெண் போலீஸ்ட்டு, நீங்கள் நைட் டியூட்டி வரீங்களா, எத்தனை நாளாக வரீங்க அப்படின்னு, என்ன நீ என்ன நீங்கள் என்ன எந்த ஊர்லேருந்து வரீங்க, இந்த மாதிரி கேட்டதெல்லாம் அப்படி அப்படி இப்படி. அது காலங்க இது இன்றைக்கி இந்த ஊடகம், அதனால தான் இந்த மாதிரி ஆள். இதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஐயோ எங்களை பஸ் டிரைவர் ஓனர் இந்த மாதிரி என்ன அமிச்சிட்டாரு, பாருங்கள் பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, உலகத்திலேயே கோடியில் ஒரு ஆள் நான் தான் பஸ் ஓட்டு, அதையும் பொறுக்க அந்த ஓனர் தோத்திட்டாருன்னு ஒன்று கமலாசம் பார்க்குறாரு. டாடா என்ன மாதிரி இது, கூப்பிட்டு நம்ம இதில் இது பண்ணுறான், கட்சியில் சேர்த்துக்கலாமான்னு கேட்டுருப்பாரு. வேணாண்ணே அந்த பத்மா பிரியா மாதிரி ஆகிட போகுது, கார் மட்டும் கொடுக்கலான்ருப்பாங்க. உடனே ஒரு கார், அது அந்த காரை வாங்கின்னு ஓட்டின்னு போய் ஒரு அம்மாவை போய் ஃபோட்டோ எடுத்து, அந்த அம்மா ஏதோ வேலை செய்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குது, அதை எடுத்து பொது வெளியில் யாராவது போடுவாங்களா, கேஸ் வாங்கின்னு இதாகும். இதுதான் கமலஹாசன், எதை கணிக்கணும், யாரை, ஏங்க நீங்கள் உங்கள் கட்சியிலேயே தொழிலாளர் அணி இருக்குது, கூப்பிட்டு ஒரு உங்கள் ஏரியாவில் ஆட்டோ ஓட்டுற பெண் ஓட்டுநர் யாரும் அந்த கூட்டுவாப்பா, இந்த காருக்கு 10 ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம், தெரியும்ல, ஒரு 10 ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம், அவங்க பொழைப்பாங்க, உண்மையிலேயே பொழைப்பாங்கல்ல, கண்டிப்பாக. இது என்ன சரி, இந்த அம்மா தான் உண்மையிலேயே கோடியில் ஒரே டிரைவரானு நான் போய் செக் பண்ணால், 91 ஜெயலலிதா காலத்தில் மார்த்தாண்டன் டு திருநெல்வேலிக்கு ஒரு அம்மா வண்டி ஓட்டியிருக்காங்க, அந்த அம்மாவுக்கு 5 குழந்தைங்க, அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட வந்துக்கிறாங்க, ரிட்டையர் ஆகிற வரையும் ஓட்டியிருக்காங்க, அரசு பஸ்ஸு வந்து இந்த மாதிரி லோக்கல் கிடையாது, ஓட்டியிருக்காங்க, அப்படிப்பட்ட ஜெயலலிதா கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. அப்போ 91 எங்கே, 2024 எங்க, நீனுமா சந்திராயன்ல ராக்கெட் மகளிர் மட்டும் படத்தில் வருவாங்க, அந்த டிரைவர் அவங்க காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு, அப்படியா, அவங்க மார்த்தாண்டத்தை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. அந்த மாதிரி எது சாதனை எது இது எதுவுமே தெரியாமல் எப்போதாவது இது பண்ணுறது, நடுவில் படம் நடிக்க போயிடுறது, அப்புறம் திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று புரியாத இதில் போடுறது, இதான் ஒரு, அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகிட்டார், டார்ச்சில் தூக்கி அடித்தார், எல்லாம் பண்ணார், இன்றைக்கி அங்கே வாரிசு அரசியல் அப்படிலாம் பேசுவாங்க, அந்த டிவி வேஸ்ட்டாக போச்சா, டார்ச்சில் இட்டை வேஸ்ட்டாக போயிடுச்சுப்போம், இப்போ போய் ஒரு தொகுதிக்கு நிற்க வேண்டியதாகுது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன், கமலஹாசன் இல்லை 2 நாளில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவங்க கேட்ட கேள்வி, பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி, எங்கே நிற்க போகிறீங்க, எங்கள் திமுகவோட சேர போகிறீங்களான்னு கேட்டதுக்கு 2 நாளில் நல்ல செய்தி வரும் சொல்லிட்டு போயிட்டார். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இவங்க கூப்பிட்டு டார்ச் லைட் சின்னத்தில் 2 தொகுதி கொடுப்பாங்கன்னு, நல்லா கொடுப்பாங்க, நீ வேணா வா டார்ச் லைட் அடி, காலையில் சூரிய வெளிச்சம் வரட்டும், எது வெளிச்சமாகுதோ நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னுன்னா, சூரியன் தானே வெளிச்சமாகுது, அப்போ சூரியன்லேயே நில்லு அப்படின்றாங்க, தென் சென்னை தொகுதி கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், கொடுத்து சூரியனில் நில்லுன்னு வாங்க, இல்லையா காங்கிரஸ் கையில் கொடுத்துருவாங்க உன் கோட்டா, அவரை கூப்பிட்டு நீ டார்ச்சில் நிற்க வைக்கிறியோ கையில் நிற்க, உன் பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துங்கன்றுவாங்க. இவரும் போயிட்டு டார்ச்சில் நின்று என்ன ஆவான்னு தெரியல. இதுதான் நல்ல செய்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 30 சீட்டுக்கு வரேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த இடி கேஸு, அடுத்து அமைச்சர் துரைமுருகன்ட்ட வரப்போகிறாங்க, ஃபர்ஸ்ட் ஃபேமிலிகிட்ட கூட வருவாங்க, ஏற்கனவே இவர் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்காரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அவங்க கொஞ்சம் பாஜகவை மத்தியில் மறுபடியும் அவங்க தான் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ அவங்கள மிரட்டணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்ச 25 MP இருந்தால் தான் கொஞ்சமாக பயப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு நீங்கள் 30 நிற்கணும், அந்த முடிவோடு நிற்கிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளில் சீட்டு கேட்குறாங்கன்னா, ரவிக்குமார் ஆல்ரெடி திமுக உறுப்பினர்
தானே அவரு. இப்போ ஆதவ அர்ஜுன் வந்துக்கிறாரு, ரெண்டு பேரையும் உதயசுன்னிக்க சொல்லு, நீ பிடிவாதக்காரன், நீ கேட்க மாட்டேன், நீங்கள் வேணால் பாட்டா இது பானச்சின்னுங்கன்ட்டு ஒன்று கொடுத்து மூணு, எப்படி மூணு கொடுத்து ரெண்டு. அதே மாதிரி மதிமுக, அது திமுக தானே, மற்ற திமுக. அதனால் அவர் ஆல்ரெடி, தம்பி என் பிள்ளைய பார்த்துக்க அவ்வளோதான், நான் ஒப்படைச்சிட்டேன் வந்துட்டேன். அதனால் அவருக்கு ஒரு சீட்டு. இது யார் இதில் தொல்லை? இந்த ரெண்டு கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், இவங்க தான். அவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடு பாருங்க, மதுரை வாங்கிக்கிங்க இல்லையா விடுங்க, வெங்கடேஷனை நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கினேன், அவருக்கு உதயசூர் நிற்க வச்சுருவோம் அப்படின்னா ரைட்டு. இதுதான் நடக்க போகுது, ரெண்டு இல்லை ஒன்று இதுன்னு. அப்படி பார்த்தா இவங்களுக்கு ஏழு சீட்டு அப்படின்னா ஆறு ப்ளஸ்ஸு பாண்டிச்சேரி ஒன்று இருக்கலாம், மற்றவங்களுக்கு அப்படி இப்படி பிரித்து கொடுக்கலாம். அப்படி கூட 30 வராது. சரி, இருந்தாலும் ஏதாவது தேதி கீதி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், என்ன போதோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இன்னை வரைக்கும் எதுவுமே செட்டில் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆமாம், கார்கே வந்து 13ஆம் தேதி வரார், முடித்து விடுவார் அப்படிலாம் சொன்னாங்க, இன்னை வரைக்கும் முடியல. அதனால் செல்வ பெருந்தகை போட்டதுனால திமுகவுடைய உறுதியாக ஆயிடுச்சின்னு சொல்லலாம். மற்றபடி சீட் ஷேரிங்லாம் என்ன பிரச்சனைன்னு போக போக தான் தெரியும். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.